ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செடி முருங்கையை மாடியில் எப்படி செம்மையான முறையில் வளர்க்கலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம் இந்த செடி முருங்கையை மாடியில் நம்மளால் எளிமையான முறையில் வளர்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு குரோ பேக்கில் இந்த செடி முருங்கை நம்ம மாடியில் வச்சுருக்கோம் சூப்பராக வளர்ந்து அருமையாக காய் காய்ச்சிக்கிட்டு இந்த வீடியோவில் முருங்கையை வளர்க்க ஒரு எட்டு ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோங்க இந்த எட்டு ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்களும் முருங்கையை மாடியில் இதை மாதிரி செம்மையாக வளர்க்க முடியும் வாங்க இப்போ எல்லாேருக்கும் பிடிச்ச அருமையான அறுவடையை ஸ்டார்ட் பண்ணுவோம் முருங்கைக்காயெல்லாம் முத்தி போயிருக்கு அறுவடையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்மளே மாடி தோட்டத்தில் வளர்த்து அதில் அறுவடை பண்ணுற இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்க முடியாது இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு முருங்கைக்காய் இப்போ முத்தி போயிருக்கு இப்போ இதை நம்ம நாலேயுமே பறித்து எடுத்துக்கலாம் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்னால் மரமே நாலடி உயர்ந்தான் இருக்கும் நம்மளே கையால் அழகாக ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்க முடியும் இப்போ வாங்க செடி முருங்கையை எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றியும் அதுக்கு தேவையான டிப்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா எப்படி நம்ம விதைக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இதுதாங்க முருங்கை விதை எல்லா நர்சரியிலையும் கிடைக்கிது பேக்கெட் பத்து தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு விதை இதில் வச்சுருக்காங்க மேலே ஒரு ஒயிட் லேயர் இருக்குது பாருங்கள் அது இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் திறன் நல்லாயிருக்கும் இதை வாங்கி சீடிங் ட்ரேயில் போட்டால் கிட்டத்தட்ட நாலு நாளில் முளை வந்துடும் நம்ம ஒரு ஒரு வாரத்தில் எடுத்து நடவு செய்யலாம் இதே மாதிரி ஒரு சின்ன பேக்கில் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெரிய பேக் கிடைச்சவொடனே மாற்றி கூட வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மாதத்தோட வளர்ச்சி தான் முருங்கை உயர் பிடிச்சிட்டாலே சரசரன்னு வளர ஆரம்பிச்சிடும் அடுத்து ரெண்டாவது ப்ரூனிங் ப்ரூனிங்னால் ஒன்றும் இல்லை முருங்கையை கட் பண்ணி வளர்க்கணும் இப்போ இதை அடுத்த பேக்கு மாற்றிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு இப்போ இதை கீழிருந்து மேலே ஒரு ரெண்டு அடி மட்டும் வச்சுட்டு இந்த முருங்கையை கட் பண்ணிடணும் அப்போ தான் நிறைய கிளைகள் வளர்ந்து நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் கட் பண்ணும் போது முக்கியமாக இதை மாதிரி கிராஸாக கட் பண்ணணும் அப்போ தான் தண்ணி பட்டா கூட கீழே விழுந்துடும் அது அழுகி போகாமலும் இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி இருக்குது இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம ஒன்று பண்ணணும் கிராமத்துலலாம் கட் பண்ணதுக்கப்புறம் சாணி இருக்கும் அந்த சாணியை உருண்டை பிடிச்சி அந்த கட் பண்ண இடத்துல வச்சுருவாங்க நம்ம சிட்டியில் அதேமாரி கிடைக்காது அதனால் இந்த ஆலிவேரா ஜெல்லை கட் பண்ணி அது மேலே தடவிடலாம் இல்லை ஒரு பீஸாக கட் பண்ணி கூட அதில் சுருகி கூட வச்சிடலாம் அந்த கட் பண்ண தண்டு வந்து காயாமல் இருக்கும் அதுக்காக நம்ம இப்படி பண்ணணும் இப்போ நம்ம கட் பண்ணது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம கட் பண்ணது கீழேருந்து ஒரு கிளை வெடித்து மேலே போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி கேப்பில் தான் நம்ம கட் பண்ணோம் இப்படி கட் பண்ணும் போது தான் நிறைய கிளைகள் வளர்ந்து நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து கட் பண்ணுங்க அடுத்தது மூணாவது க்ரோ பேக்கு இதுக்கு கரெக்டான க்ரோ பேக்கை நம்ம சூஸ் பண்ணணும் நான் வந்து ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீனு அப்புறம் எயிட்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கை சூஸ் பண்ணியிருக்கேன் இதை விட பெருசாக்கூடன்னு சூஸ் பண்ணலாம் ஆனால் கம்மியாக சூஸ் பண்ணாதீங்க நாலாவது மோர் சன்லைட்டு முருங்கை செடிக்கு அதிகமான சூரிய ஒளி தேவைப்படுங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஷேர்நெட்டுக்குள்ளே வைக்காதீங்க எங்கே அதிகமான வெயில் இருக்குமோ அந்த இடத்த பார்த்து வைங்க அப்போ தான் முருங்கைக்கீரையை நல்லா வளர்ந்து வரும் ஐந்தாவது லெஸ் வாட்டர் முருங்கை செடிக்கு எப்போதுமே கம்மியான அளவு தான் தண்ணி கொடுக்கணும் அதுவும் ஈரப்பதத்தை பார்த்துட்டு தான் நம்ம தண்ணியே கொடுக்கணும் மரங்களுக்கு பொதுவாகவே கம்மியாக தண்ணி கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் தண்ணியை செக் பண்ணிவிட்டு ஒன்று விட்டு ஒரு நாள் கூட நம்ம தண்ணி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆறாவது பாலினேஷன் இந்த பாலினேஷனுக்கு முக்கியமாக நம்ம தோட்டத்தில் நிறைய பூச்செடிகளை வளர்க்கணும் அப்போ தான் தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் நம்ம தோட்டத்தை தேடி வரும் அப்போ தான் இந்த பாலினேஷன் நல்லா நடக்கும் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தேனீக்கள் அமர்ந்து தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதை மாதிரி எல்லோ கலர் பூக்கள் கூட நம்ம அதிகமாக வளர்க்கலாம் இதே மாதிரி பட்டாம்பூச்சிகள் கூட நம்மளுக்கு அதிகமாக வருகை தருவாங்க இங்கே பாருங்கள் அழகாக முருங்கைப்பூவில் உட்காந்து பட்டாம்பூச்சி அழகாக தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதை மாதிரி தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் வந்தால் மட்டும்தான் நல்ல பாலினேஷன் நடந்து நம்மளுக்கு காய்கள் அதிகமாக காய்க்க ஆரம்பிக்கும் அதனால் பூச்செடிகள் அதிகமாக நம்ம கார்டனில் வளர்க்க ஆரம்பிங்க இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக முருங்கை பிஞ்சிகள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து ஏழாவது ஃபெர்டிலைசர் என்ன ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா நான் எப்போதுமே நான்வெஜ் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன் வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன் இதை பற்றி செப்பரேட்டாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் அடுத்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா உளுந்து தண்ணியும் அரிசி தண்ணியும் கொடுப்பேன் நம்ம வீட்டில் கழுவக்கூடிய உளுந்து தண்ணி அரிசி தண்ணியை நம்ம கொடுக்கலாம் இதில் அதிகமான என்பிகே இருக்குது அதனால் எப்பொழுதுமே இந்த உளுந்து தண்ணி அரிசி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இதை மாதிரி வடிகட்டிவிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் வடி கட்டினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு ஒன் இஸ் டு டென் என்ற ரேஷியோவில் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுத்து வரலாம் இப்படி கொடுக்கும்போது அதோடய காயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கிடைக்கும் நல்லா ஈல்டு எடுக்க முடியும் நிறைய காய்கள் காய்க்கும் அதனால் இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு செடிகளுக்கு கொடுங்க இது முதல் அறுவடையில் ஒரு மூணு காய் காய்ச்சிது மூணு காயும் நல்லா தரமான காயாக தான் இருந்துச்சு நம்ம எப்படி மரத்தில் நம்ம பறிக்கக்கூடிய காய் அளவு மாதிரியே இதுலேயும் இருந்துச்சு இதே மாதிரி காயெல்லாம் நல்லா பெரியதாக காய்க்கணும் அப்படின்னா முக்கியமாக இந்த அரிசி தண்ணி உளுந்து தண்ணியெல்லாம் கொடுங்க அப்போ தான் காய் நல்லா பெருசாக வரும் அதுக்கு அடுத்த வாட்டி இந்த ஒரு காய் மட்டும் தனியாக காய்ச்சிது அதுக்கப்புறம் நிறைய பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இதில் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பிஞ்சுகள் இதில் வச்சுருக்கு அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு நல்லா மக்கிய மாட்டு சாணம் இருந்தால் ஒரு கையளவு போட்டு தண்ணி கொடுங்க செடி சூப்பராக வளர்ந்து நல்லா காய் காய்க்க ஆரம்பிக்கும் எட்டாவது பெஸ்ட்டு கண்ட்ரோல் முருங்கை செடியில் வரக்கூடிய முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்க்க போனால் கம்பளி பூச்சி தாங்க இந்த கம்பளி பூச்சி வந்துச்சுன்னா செடியே காலி பண்ணிடும் அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறை பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே அது வராது அப்படியும் வந்துருச்சு அப்படின்னா பூந்தி கொட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கிது அதை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா சோப்பு மாதிரி நுரை கிடைக்கும் அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணாலே நம்ம க்யூர் பண்ண முடியும் அடுத்தது பதினைந்து நாளுக்கு ஒரு முறை நம்ம வேப்ப புண்ணாக்கு கொடுக்கலாம் ஒரு ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கு எடுத்துக்கோங்க அந்த செடியோட தண்டை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டு விடுங்க ஓரப்பகுதியில் அது நம்ம தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற மக்கி நாலடவில் செடிக்கு நல்லா எருவாக கொடுக்கும் இதனால் அந்த பூச்சி புழு தொல்லை இல்லாமல் நம்ம தவிர்க்க முடியும் அடுத்தது கம்பளி பூச்சியை நான் இன்னொரு முறையில் கட்டுப்படுத்துவேன் இப்போ பாருங்கள் இந்த கம்பளி பூச்சி வந்து இந்த இலைய சாப்பிட்டு அளவுக்கு மாற்றி வச்சுருக்குன்னு இது வாழையில் வந்திருக்கு இதே மாதிரி தான் செடி முருங்கையிலையும் வரும் அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் ஒரு ரெண்டு எம்எல் மட்டும் ஊற்றிக்குங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதை மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் இவரை அழகாக இதை மாதிரி ஒரு கிளிப்பை வச்சு பிடிச்சி தூக்கி இது உள்ளே போட்டுடலாம் போட்டால் போட்ட உடனே இவர் தலைவர் மல்லாந்துருவார் நிறைய பேர் வந்து இது கிட்டேயே போக மாட்டாங்க ஏன்னா இது முடி ஒட்டினாலே அவ்வளோ அரிப்பு அரிக்கும் அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட கொஞ்சம் பூந்தி கொட்டையை ஊற வச்சு அந்த லிக்யூடை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணும் போது இந்த கம்பளி பூச்சியை நம்ம கட்டுப்படுத்த முடியும் இப்போ பாருங்கள் எல்லாமே காலி நம்மளுடைய நீ ஆயிலுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அதனால் இதேமாரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி முருங்கை செடியை தோட்டத்தில் வளர்த்து அறுவடையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் அருண் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்